जय सद्गुरुनाथ महाराज की जय। नमः पार्वती पतये महादेवा। शिवा शिवा भव भव शरणं शिवा शिवा भव भव शरणं मम भवतु सदा तव स्मरणं। शिवा शिवा भव भव शरणं मम भवतु सदा तव स्मरणं। शिव शिव भव भव शरणं गंगाधर चंद्रचूड़ा चंद्रचूड़ा जगन्मंगल सर्वलोकनीडा गंगाधर चंद्रचूड़ा जगन्मंगल सर्वलोकनीडा। शिव शिव भव भव शरणं भस्मो दूलित देह शंभो परम पुरुष वृषभाः भस्मो दूलित देह शंभो परम पुरुष वृषभाः। शिव शिव भव भव शरणं कैलासाचल पासा शिवकरपुरनर दरवासा कैलासाचल पासा शिवकरपुरनर दरहासा। शिव शिव भव भव शरणं पञ्चानन मणिभूषां पञ्चानन मणिभूषां परमपुरुषां मुनिवेशां पञ्चानन मणिभूषा परम पुरुष मुनिवेशा। शिव शिव भव भव शरणं आनंद नटन विनोदा सचिदानंद विदलित सेवा आनंद नटन विनोदा सचिदानंद विदलित सेवा। शिव शिव भव भव
சரணம் நவத்யாசரணம் ஸ்வபாவ சிவநாராயண தீத தேவ நவத்யாசரணம் ஸ்வபாவ சிவநாராயண தீத தேவ சிவ சிவம் பவ பவ சரணம் சிவ சிவ பவ பவ சரணம் மம பவது சதம் தவ ஸ்மரணம் சிவ சிவ பவ பவ சரணம் மம பவது சதம் தவ ஸ்மரணம் சிவ சிவ பவ பவ சரணம் கங்காதரகர கௌரி மனோகர் கங்காதரகர கௌரி மனோகர் ஆனந்த நடன சகிதானந்த கங்காதரகர் கௌரி மனோகர் ஆனந்த நடன சகிதானந்த சிவ 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 சம்போ சரணம் சரணம் பவ பவ சம்போ சரணம் சரணம் சிவ சிவ சம்போ சரணம் சரணம் பவ பவ சம்போ சரணம் சரணம் சிவ சிவ பவ பவ 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 சரணம் சிவ சிவ பவ பவ சரணம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சிவநாம மகிமை அப்படிங்கிற தலைப்புல ஸ்ரீ நாராயண தீர்த்தர் அவர் பாடின தரங்கம், அத இன்னைக்கு கருத்துல எடுத்துட்டோம். ஒரு அத்வைத சம்பிரதாயத்துல வந்த ஒரு அவதார புருஷரான மகானவர். அவதாரம் ஆந்திரால கோதாவரி தீரத்துக்கும் கிருஷ்ணா தீரத்துக்கும் நடுவில் இருக்கிற பகுதியில அவதாரம் பண்ணவர். அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அவருடைய சரித்திரம் மிக பெரிசா பெரிய விவரணமாக சொல்லப்பட்ட சரித்திரமாக இருக்கு. நதியை கடக்கிற போது தண்ணீருடைய அளவு கூட கூட தண்ணீரில் மூழ்கி தன்னுடைய உயிர் போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்ட நேரம், தான் அதுக்காக ஒரு ஆபத் சந்நியாசம் வாங்கிக்கிறதாக அவர் ஒரு சங்கல்பம் பண்ணிக்க, தண்ணீருடைய அளவு குறைய ஆரம்பிச்சது, அதுல இருந்து உயிர் தப்பினா அப்படிங்கிறது அவருடைய சரித்திரம். கரையேறி வந்தவர் அதை நினைச்சு பார்க்கிறார். ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கிறோம்னு நம்ம சங்கல்பம் பண்ணிட்டதுனால நம்ம உயிர் தப்பினோம், நம்ம ஆபத் சந்நியாசம் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு மானசீகமாக சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டார். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய இல்லத்துக்கு வரார். மானசீகமா சன்னியாசம் எடுத்துட்டார். இல்லத்துக்கு வர்ற வர மனைவியார், அவருடைய மனைவியார் வரவே இருக்கிறார். வாங்கோ, ரொம்ப நாள் கழிச்சு எங்கெங்கயோ போயிட்டு வரேன், தீர்த்தாடனம் பண்ணிட்டு வரேன். ஆனா அந்த மனைவியோட கண்ணுக்கு அவர் எப்படி தெரியறார் அப்படின்னா, திருதண்டம் தாங்கி காவி உடை அணிந்த சன்னியாசி போல காட்சி கொடுக்கிறார். ஆனா அவர் எப்படி இருக்காருன்னா, அவர் வெள்ள
வஸ்திரம் தான் கட்டின்னு இருக்கார், கிரகஸ்தரா தான் இருக்கார். ஆனா அந்த மனைவியோட கண்ணுக்கு எப்படி தெரியறார் அப்படின்னா, காவி வஸ்திரம் அணிந்த ஒரு சன்னியாசி போல தெரியறார். நான் தான் நீங்க சன்னியாசம் வாங்கிட்டேளா அப்படின்னு இவரை கேட்கிறார். அப்பதான் தெரியறது அவளுக்கு அப்படி ஒரு விஷன் தெரியறது அப்படின்னு. ஆமாம், நான் ஆவத் சன்னியாசம் வாங்கிட்டேன் அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி காசிக்கு போய் அங்கு சிவராம அப்படிங்கிற பெயர் கூடிய ஒரு சாதுவிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு அங்கிருந்து மறுபடியும் ஆந்திரா பக்கம் தீர்த்தாடனங்கள்லாம் பண்ணிட்டு ஆந்திரா பக்கம் வந்து திருப்பதியில இருக்கிற வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்றார். திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் கொண்டிருக்கிற திருமலை இருக்கே அதுவே ஒரு வராக க்ஷேத்திரம். அங்கு பெருமாள் சொல்றார், நீ இங்கிருந்து கிளம்பி நேர காவிரி கரைக்கு போ அப்படின்னு. அங்கு அந்த திருப்பதியில் இருக்கிற போது அவர் கேள்விப்படுறார், பகவன் நாம போதேந்திரால் காவிரி கரையில சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார், அவரை தரிசனம் பண்ணணும். இப்போ நாராயண தீர்த்த சுவாமிகளும் போதேந்திராலும் சமகாலத்தவர், ஆனா கால்நடையா தான் எல்லா இடத்துக்கும் போகணும். அப்படி பல தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு திருவிடமருதூர் சொல்லப்படுற மத்தியார்ஜுன க்ஷேத்திரத்துக்கு வந்து போதேந்திரால் எங்க இருக்கா அப்படின்னு தேடிட்டு வர்ற போது அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா, போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சித்தி ஆயிட்டார் அப்படின்னு. ரொம்ப மனசு கஷ்டப்படுறார், அவரை தரிசனம் பண்ணணும், வாழ்நாள்ல ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனா அவரால் தரிசனம் பண்ண முடியல. அங்கிருந்து பல தலங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி திருவையாறு வந்தபோது திருவையாறு ஆலயத்துல அவருக்கு ஐயாரப்பர் திருக்கோவில்ல செஞ்சடையப்பர் ஆலயத்துல அவருக்கு என்ன காட்சி கிடைச்சது அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே காட்சி கொடுத்தான் அப்படின்னு அவருடைய சரித்திரம் சொல்றது. அந்த இடத்துல அவருக்கு வயிற்று வலி ஏற்பட இந்த வயிற்று வலிக்கு தீர்றதுக்கு வழி என்ன அப்படின்னு அவர் யோஜனை பண்ணிட்டு இருக்கிற போது, அப்போ நாளைக்கு காலையில ஒரு மிருகம் உன் கண்ணுக்கு தெரியும், அந்த மிருகத்துக்கு பின்னாடி போ, உன் வயிற்று வலிக்கு மருந்து இருக்கு அப்படின்னு. அன்று இரவு முழுக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிட்டே திருவையாறுல படுத்து கிடக்க வலியோட தூக்கம் இல்லை. இப்படிய காலையில அவருக்கு என்ன ஒரு காட்சி கிடைச்சதுன்னா, வெள்ளை உருவமாக வராகம் வெண் பன்றி, அந்த உருவம் அவருக்கு காட்சி, திவ்ய மங்கள காட்சி கிடைக்கிறது. அது பின்னாடியே போறார், அது நேர போய் இன்னைக்கு திருவையாறு காவிரிக்கு வடகரையில இருக்கு, காவிரிக்கு தென்கரை பக்கம் அந்த பன்றி போறது, அது பின்னாடியே போறார். நேர எங்க போனார்னா, இந்த பூபதி ராஜபுரம்னு அன்னைக்கு சொல்லப்படுற வரகு அப்படின்னு இன்றைக்கு அழைக்கப்படுற ஊர்ல இருக்கிற வெங்கடாஜலபதி திருக்கோவிலுக்குள்ள அந்த பன்றி உள்ள போனது. இவரும் உள்ள போறார், உள்ள போய் பார்க்கிறார், அந்த பன்றியை காணும். அங்க யார பாக்குறார் அப்படின்னா, சாட்சாத் வெங்கடரமண சுவாமியை அங்க தரிசனம் பண்றார். அந்த நேரத்திலேயே அவருடைய வயிற்று வலியானது தீர்றது. அங்கேயே இருந்து கிருஷ்ணலீலா தரங்கணி அப்படிங்கிற நாடக ரூபத்துல இருக்கிற ஒரு பெரிய காவியம், கிருஷ்ண ஜனனத்திலேருந்து ருக்மிணி கல்யாணம் வரைக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாரையும் தரங்கம் அப்படிங்கிற ஸ்டைல்ல பாடியிருக்கார். தரங்கம் அப்படின்னா என்ன, அலை. அப்படி அலை அலையாக வாக்கியங்கள் வந்துட்டே இருக்கு பாடல்கள். இந்த கிருஷ்ண ஜனனத்திலிருந்து ருக்மிணி கல்யாணம் வரைக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாரும் ஆர்டராக இருக்கு, அதான் அழகு. அது நாராயண தீர்த்தருடைய தரங்கத்துல அவையும் அத்தனையும் நாடக பாணியில இருக்கு, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமே பண்ணலாம் அப்படி அழகாக ஒரு பத்ததியோட. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, அத்வைத சம்பிரதாயத்தில் இருக்கிறவர், வேதம் இல்லாம விக்னேஸ்வரர், அம்பாள் எல்லாரையும் பாடியிருக்கார். பரமேஸ்வரனுக்காக இந்த ஒரு பாடல் அவர் பாடியிருக்கார். பாடல் முழுக்க என்ன இருக்கு அப்படின்னா, பாடல் முழுக்க சிவநாமந்தான் நிறைய. சிவபெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னா, ஒரு பதிகமோ ஒரு பாடலோ எடுத்துட்டா என்ன ஆனந்தமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ரூப வர்ணனை கிடைக்கும். அப்படி சிவபெருமானுடைய திருமேனியில இருக்க அழகையும்
இந்த ரூப வர்ணனத்தையும் சொல்லி பாடுறதாக. சிவ 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 பவ பவ சரணமோ மம பவது சதா தவ ஸ்மரணமோ. சிவ சிவ பவ பவ சரணமோ. சிவபெருமானே உன்னுடைய திருவடிக்கு சரணம்னு பாடுற. சிவ பவ அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, சிவ அப்படிங்கிற நாமம் மங்களத்தை குறிக்கிற நாமம். பவ அப்படிங்கிறது அப்படின்னா உயிர்கள் எல்லாம் எங்கும் உறையிறது, அந்த உயிர்களுக்குள்ள உறைபவர்னு அர்த்தம். சிவ சிவ பவ பவ சரணம் மம பவது சதாதவ ஸ்மரணம். சிவ சிவ பவ பவ சரணம். சிவபெருமானே உன் திருவடிக்கு சரணம்னு பார். மம பவது சதாதவ ஸ்மரணம். என்னுடைய பிரார்த்தனை என்ன, உன்னை சரணடைந்து நான் வேண்டுவது என்ன அப்படின்னா, மம பவது சதா தவ ஸ்மரணம், உன்னுடைய நினைவாவே நான் இருக்க. சிவ சிவ பவ பவ சரணம். கங்காதர சந்திரசூட ஜகன்மங்கள சர்வலோகனீட. ஜடாமுடியில கங்கையை தாங்கி இருக்கிற எம்பெருமான் அந்த கங்கையோட எதை கூட வச்சிருக்கார் அப்படின்னா, வளரும் இளம் பிறைய வச்சிருக்கார். சந்திரகலாதரனான எம்பெருமான் சந்திரனும் கங்கையும் ஒன்னா இருக்கு. ஒரே அக்னி போல மேனி, பவள மேனியில செஞ்சடை, செஞ்சடை மேல கங்கையும் திங்களும் இருக்கு, ரெண்டும் குளிர்ந்ததாக. அப்படியாப்பட்ட சிவ சிவ பவ பவ சரணம். கங்காதர சந்திரசூட ஜெகன்மங்கள சர்வ லோகனீட. சிவ சிவ பவ பவ சரணம். ஜெகன்மங்கள நாணயன் நீ சர்வலோக நீடா. இந்த ஜெகன் மங்கள அப்படிங்கிற அந்த நாமம் மங்களமானது உன்னோட கூட இருந்து உன் உடம்புக்குள்ளேயே ஒரு பாகத்துல இருக்கிற மங்களாம்பிகைன்னு சொல்லப்படுற சர்வமங்களா அப்படிங்கிற அம்பாள் இருக்கா, அவளால ஜெகம் முழுக்க மங்கள மங்களமாகும், சர்வலோகமும் மங்களம். அப்படி ஒரு பெருமை உடையவர். கைலாசா ஜலவாசா சிவகர புரகர தர ஐயனே, நீ வாசம் பண்ற இடம் என்ன அப்படின்னா கைலாசாச்சலம். கைலாசாச்சல வாசா அச்சலம் அப்படின்னா நிலையான இடம். இந்த கைலாசம் எப்படியாப்பட்ட இடம்னா நிலையான இடம், அசைக்க முடியாது. அருள் நிலை அப்படிங்கிற கைலாசம். கைலாசாச்சல வாசா சிவ சிவகர புரஹர தரஹாசா. கைலாச மலை மேல வீற்றிருக்கிற எம்பெருமான் சிவகர மங்களத்தையே செய்கிற சங்கரன் அப்படின்னு பேர். சங்கர நல்லதையே செய்கிற சிவகர மங்களத்தையே செய். கைலாசாச்சலவாசா சிவகர புரகர தரஹாசா. ஆனா என்ன பண்றார் அப்படின்னா, தன்னுடைய நெற்றிக்கண்ணால முப்புறத்தை மெரித்தவர். புரகர தரஹாசா புரஹர அப்படின்னா முப்புறத்தையும் எரித்தவர். எதனால அப்படின்னா தரஹாசா
அப்படியே தன்னுடைய சிரிப்பாலேயே சிரித்து எரித்தாராம் முப்புறங்களை. கைலாசாச்சலவாசா சிவகர புரஹர தரஹாசா சிவ சிவ பவ பவ சரணோ பஸ்மோ தூளித தேகா. சிவபெருமானுடைய திருமேனி முழுக்க என்ன இருக்கு? பொன்னார் மேனியில வெந்நீர் அணிந்து காட்சி கொடுக்கிற பஸ்மோ தூளித தேகா உத்தூளிதம் அப்படின்னா மேல நிறைய பூசிக்கிறதுன்னு அர்த்தம். பஸ்ம உத்தூளிதம் அப்படின்னா பஸ்மத்தை நிறைய மேல முழுக்க பூசிக்கிறது. தானே மெய்ப்பொருள் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கிறது. அந்த விபூதி அவருடைய பிரசாதமாக நம்ம எடுத்துக்கிற அந்த விபூதி மருந்து அதுவே. பேஷஜம் அப்படின்னு சொல்றா. பேஷஜம்னா என்ன? மருந்து. என்ன நோய்க்கு மருந்துனா பிறவி பிணிக்கு மருந்து அந்த திருநீர். அந்த திருநீரை தான் உடம்பு முழுக்க பூசிருக்கார். அது நமக்கு கொடுக்கிற பிரசாதமா. பஸ்மோதூளித தேகா சம்போ பரம புருஷ ரிஷவாக. சம்போ சம்ப அப்படின்னா சாம்ப அப்படிங்கறத சம்போன்னு சொல்ற. ச அம்ப அம்பாளோட கூட இருக்கிறவர். ச அம்ப அப்படிங்கறத சம்போ. பரம புருஷ இருநீலனாய் தீயாகி நீருமாகி ஏமான நாம் எரியும் காற்றுமாகி அருணிலைய திங்களாகி ஞாயிறாகி ஆகாசமாகி அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முரு தாமேயாகி அப்படின்னு அபர் பெருமான் பாடுறார். இத்தனை ரூபங்கள் இருக்கிறவர் நமக்குக்காக நமக்காக அடியார்களுக்காக கருணை பண்ணி நம்ம எப்படி நினைக்கிறோமோ அது போல மனித உருவம் எடுத்துட்டு வராராம் சிவபெருமான். உருவமே இல்லாத அருவமுடைய மூர்த்தி நமக்கு கருணை பண்ணி வர நம்மளை போலவே. அப்படி பரம புருஷ விருஷவாக எது மேல ஏறி வரார் அப்படின்னு அம்பாளோட பரம புருஷனாக உயர்ந்த புருஷன் அப்படின்னு சொல்ல பரம புருஷன் வெள்ளை விடை மேல ஏறி வர விஷபாரூடராக. ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் உற்சவம் நடக்கிறது. அதுல 10 நாள் பிரம்மோத்சவத்துல 8ஆம் நாள் அன்னைக்கு சுவாமி ஜம்முன ரிஷபவானத்துல 5ஆம் நாள் அன்னைக்கு ரிஷபவானத்துல வருவார். ஒவ்வொரு உற்சவத்திலையும் 5வது நாள் பஞ்சமூர்த்தி பிறப்பாள் அன்னைக்கு சுவாமி எப்படி வருவார் அப்படின்னு ரிஷபத்துல ஏறிவர். பஸ்மோதூளித தேகா சம்போ பரம புருஷ ரிஷபாக சிவ சிவ பவ பவ சரணம் பஞ்சான பனிபூஷ. சிவபெருமானுக்கு 5 தலைகள் உண்டு, அதனால அவருக்கு பஞ்சானனன்னு பேரு. அவரை குறிக்கிற நாமாவளி என்னன்னா பஞ்சாட்சரம். நாம சிவாய அப்படிங்கிற 5 எழுத்தால போற்றப்படுற எம்பெருமான். அவருக்கு 5 தலைகள் உண்டு. சத்யோஜாதம், வாமதேவம், தத்புருஷம், ஈசானம், அகோரம் அப்படிங்கிற 5 திருமுகங்கள் உண்டு. அந்த 5 அதுல 4 முகங்கள் மூலமாகத்தான் 4 வேதம். அந்த 5வது முகம் பிரணவஸ்வரூபம் சத்யோஜாத மூர்த்தியாக இருக்க. அப்படி 5 தலையுடைய சிவபெருமான் பஞ்சான பனிபூஷ. உடம்பு முழுக்க சர்வ ஆபரணத்தை தாங்கி இருக்க. எங்கு பார்த்தாலும் பாம்புகள் எழிஞ்சது. கழுத்துல ஒரு பாம்பு, கையில கங்கணமாக ஒரு பாம்பு, தோல்ல ஒரு பாம்பு, காலில் ஒரு பாம்பு அப்படின்னு எங்கு பார்த்தாலும் சர்பங்கள் ஊர்றது. இதுக்கு பேர் என்னன்னா புஜங்க பூஷணர்னு பேர். ஆனா ஆலயங்கள்ல உற்சவத்தும் போது பாக்குற போது என்ன அப்படின்னு அந்த புஜங்கங்கள் எல்லாம் அந்த பாம்புகள் எல்லாம் சுவாமிக்கு எப்படி ஆயிடுது? சோமாஸ்கந்த மூர்த்திக்கு ஆபரணமாக இருக்கு, முத்து மாலையாகவும் நவரத்ன மாலையாகவும் காட்சி கொடுக்கறதெல்லாம் என்னன்னு அவர் மேனியிலே இருக்கிற
ரத்தனங்களை கக்கிற பாம்புகள் சர்பங்கள். பஞ்சான பணிபூஷா பரமபுருஷ முனிவேஷா. ரெண்டு இடத்துல பரமபுருஷன், முதல்ல முன்னாடி பரமபுருஷனாக அம்பாளோட ரிஷபத்துல வர்ற, இங்க எப்படி இருக்கார்? பரமபுருஷனாக முனிவேஷனாக தட்சிணாமூர்த்தியாக கல்லால கீழே கல்லால மரத்துக்கு கீழே உட்கார்ந்துண்டு சனகாதி ரிஷிகளுக்கு மௌனத்தை உபதேசம் பண்றார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவர் நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்து பாடல். சொல்லாமற் சொன்னவர், வார்த்தை பேசப்படாது ஆனா சொல்லணும் என்ன அப்படின்னு. இந்த சின்முத்ர காமிக்கிற ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் ஒன்னா சேர்த்துக்கிறது, மற்ற விரல்கள் எல்லாம் தனியா நிற்கிறது. ஆணவம் கண்மம் மாயை இவை தவிர்த்து ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் ஐக்கியம் அப்படிங்கிறத காமிக்கத்தான் சின்முத். அப்படி முனிவேஷனாக இருந்து தட்சிணாமூர்த்தியாக இருந்து காட்சி கொடுக்கிற பஞ்சான பணிபூஷ பரமபுருஷ முனிவேஷ சிவ சிவ பவ பவ சரணம். இது சும்மா வாய முடிந்து இருக்கிற சுவாமி தானா அவர் அப்படின்னா இல்ல. ஆனந்த நட வினோதா, நான் தான் உலகத்தை இயக்கிறேன் அப்படிங்கிறார். எங்க சிதம்பரம் ஆகாசஸ்தலம், தன்னுடைய வலது கால ஊன்றி இடது கால தூக்கி குஞ்சித பாதத்தை காமிச்சு உலக உயிர்களுக்கெல்லாம் அபயம் தரேன் அபயஹஸ்தத்தை காமிச்சு தோற்றத்துக்கு உதாரணமாக தன்னுடைய கையில துடி அப்படிங்கிற தமருகம், இந்த சம்ஹார கடவுள் நான் தான் அப்படின்னு எரிகணலையும் தாங்கி சடை வீசி நின்று ஆடும் கோலத்துல சிதம்பரத்துல நர்த்தனம் ஆடுறார் எம்பெருமான். ஆனந்த நடன வினோத சச்சிதானந்த விதலித கேதா, நீயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறார். ஆனந்த நடராஜ மூர்த்தியாக இருக்கார். அவர் எந்த ரூபத்துல இருக்கார்? சத்து சித்து ஆனந்தம் மூன்றுடைய உருவமாக அங்க காட்சி கொடுக்கிறார். அந்த சுவாமி எப்படி அப்படின்னா, அந்த மூலவரே அந்த நடராஜ மூர்த்திய உற்சவத்தின் போது வெளியில தேறி ஏறார். எந்த தலத்திலையும் எங்கேயும் கிடையாது. ஆச்சரியம், சச்சிதானந்த மூர்த்தியாக அத்தனையும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணப்படுறது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, சத்து சித்து ஆனந்தம் அங்குதான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு, ஒவ்வொரு நாளும் அர்த்தஜாம பூஜையும் போது ராத்திரி 10:30 மேலதான் அங்க அர்த்தஜாமம் நடக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற இந்த பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை சிவாலயங்கள்லயும் அர்த்தஜாபம் முடிஞ்ச அப்புறம் அந்த சிவ கலைகள் எல்லாம் எங்கிருந்து அப்படின்னா, சேதுவிலிருந்து அங்கு மேல காஷ்மீரம் வரைக்கும் அத்தனை சிவாலயங்கள்ல இருக்கிற சிவகலைகள் எல்லாமே நடராஜமூர்த்திட்ட வந்து அடங்கிடும். அதனால அந்த தலத்துல அர்த்தஜாமத்தை கண்ணால பார்த்தவாளுக்கு, அர்த்தஜாமத்தை சுவாமியை தரிசனம் பண்ணவாளுக்கு, இந்த பாரத தேசத்துல இருக்கிற சிவாலயங்கள்ல எல்லா சுவாமியையும் தரிசனம் பண்ண பலனை கொடுக்கும். ஆனந்த நடன வினோத சச்சிதானந்த விதலித கேதா, சத்து சித்து ஆனந்தமாக பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். சிவ சிவ பவ பவ சரணோ நவ வியாகரண ஸ்வபாவ சிவ நாராயண தீர்த்த தேவ. வேதத்துடைய அங்கங்களாக இருக்கிறது என்ன அப்படின்னா, சிக்ஷை வியாகரணம் சந்தசு நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் அப்படிங்கிறது வேதத்துக்கு அங்கங்கள்.
அதுல அந்த வியாகரணம்னு இருக்கு, அது ஒரு விதமான இலக்கணம், அதுல நிபுணரா இருக்கு. இவரே ராமாயணத்துல ஒரு கதாபாத்திரம் எடுத்துட்டார், என்ன அப்படின்னா மாருதியாக, நானே மாருதியாக வாயு புத்திரனாக வரப்போறேன் அப்படின்னு அங்க வைகுண்டத்துல எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிவிட்டார். சொல்லிட்டு அங்கிருந்து இந்த இந்த ராமாயணம் பாத்திரம் எடுத்துக்கணுமே அவர், அப்படி மாருதியாக அவதாரம் பண்ணார். மாருதியாக அவதாரம் பண்ண போது அவருக்கு என்ன பேர்னா ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார், நீங்க நவ வியாகரண பண்டிதர். வியாகரணம் அப்படிங்கிறது இலக்கணம், இதை எழுதினவர் யார் அப்படின்னா பாணினி அப்படிங்கிறவர் எழுதினார் அப்படின்னு. அவருக்கு முன்னாடி 8 வியாகரணம் இருக்கு, அதுக்கப்புறம் பாணினியும் வந்து எழுதினார், அது 9வது வியாகரணம். மொத்தம் 9 வியாகரணங்கள். இந்த வியாகரணம் மனிதர்களே அறியாத ஒரு வியாகரணம், லட்சணங்கள் எல்லாத்தையும், இலக்கிய இலக்கணங்கள் எல்லாத்தையும் ஆஞ்சநேயமூர்த்தி அறிஞ்சின்றார். எப்படி அப்படின்னா அவர் ருத்ராம்சமாக இருந்ததுனாலதான், சிவபெருமானே சிவபெருமான் அம்சமாக மாருதி இருந்ததுனால ஆஞ்சநேயமூர்த்தி நவ வியாகரண பண்டிதர். சிவபெருமானுக்கு என்ன பேர் கொடுக்கிறார் நாராயண தீர்த்தர் அப்படின்னா நவ வியாகரண ஸ்வபாவா. உங்களுடைய ஸ்வபாவமே என்ன அப்படின்னா இலக்கணமே உங்களுடைய ஸ்வபாவம், எல்லா மொழிகளுடைய இலக்கணம் உங்களுடைய ஸ்வபாவம். ஒவ்வொரு சிவாலயத்திலையும் வியாகரண மண்டபம் அப்படின்னு, வியாகரண தான மண்டபம் அப்படின்னு மண்டபங்கள் இருந்திருக்கு. அதுக்கு தெய்வத்தின் குரலை பெரியவா சொல்லுதா வக்காணிக்கிற மண்டபம் அப்படின்னு எல்லாரும் கலவக்கியெல்லாம் சொல்லுவாளாம். அதுக்கு என்ன அப்படின்னா வியாகரண தான மண்டபம். இதெல்லாம் வந்து தெய்வத்தின் குரலில் இருக்கு. அப்படி எல்லா சிவாலயங்களிலும் வியாகரணத்தை பத்தி படிச்சு அதை பத்தி விளக்கங்கள் சொல்ற இடமாக சிவாலயங்கள் இருந்திருக்கு அப்படிங்கறத அதுல தெரிஞ்சுக்கிறோம். திருவொற்றியூர்ல இருக்கிற எம்பெருமான் ஆதிபுரீஸ்வரர் இருக்காரே படம்பக்கநாதர், அவருக்கு பேர் என்ன, வியாகரண தான பெருமான், எழுத்தறியும் பெருமான் அப்படிங்கிற பேர்ல இருக்கார். அவருக்கு பேரே எழுத்தறியும் பெருமான். அந்த எழுத்தறியும் பெருமான் அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு தொண்டமான் ராஜாவை அவரை ஈடுபடுத்தி ஒரு சம்பவம் சொல்லப்படுறது. அப்படி இருந்தாலும் அவருக்கு பேர் வியாகரண தான பெருமான், எழுத்து அறிவிக்கிற எம்பெருமான் அப்படின்னு. அந்த எழுத்து எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத வேதம் சொல்றது, சிவபெருமானுடைய டமருகத்திலிருந்து வந்தது. அந்த நடராஜ பெருமான் நர்தனம் ஆடுற போது ஒரு சாப்பு கொடுத்தார் அப்படிங்கிற அந்த சாப்பு தான், அந்த சாப்புல இருந்து 14 சப்தங்கள் வந்தது. அந்த 14 சப்தங்களும் என்ன அப்படிங்கிறத நம்மள ஆவணி ஆவட்ட மந்திரம் உபாகர்மம் பண்ணிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த வேதாரம்பத்தில் அந்த மந்திரங்களை பத்தி குறிப்புகள் வருது. ஐ உன்னு ருளுக்கு ஏ ஒன் அவுச் ஹய வரட்டு லனு ஞம ஞன நம் ஜப இஞ்சு கட தஷு ஜப கட தச்சு கப சட தச்சு சட தவு க அபையு சரு ஹல்லு இது மாகேஸ்வர இது மாகேஸ்வராணி சூத்ராணி அப்படின்னு அந்த மந்திரம் சொல்றது. இது எல்லாம் எங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பரமேஸ்வரனுடைய சூத்திரம், அவருடைய டமருகத்திலேருந்து வந்தது. அப்படி இந்த வியாகரணங்களை எல்லாம் நாதரூபமாக கொடுக்குறாரா சுவாமி, அது சப்தசாஸ்திரம் அப்படிங்கிற பெரியவா வந்து அதை சொல்ற போது சப்தசாஸ்திரம் அப்படின்னு இந்த பாணினியுடைய வியாகரணத்துல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. தமருக சப்தத்திலிருந்து பாணினி வியாகரணம். பாணினி அப்படின்னா என்னன்னா கரம்னு அர்த்தம், கரத்துல இருக்கிற தமருகத்திலேருந்து வந்ததுன்னு ஒரு அர்த்தம். பாணினி ரிஷியால சொல்லப்பட்ட வியாகரணம் அப்படி நவ வியாகரண ஸ்வபாவா, அது ஸ்வபாவமாகவே இருக்கு அவருக்கு அப்படின்னு. ஸ்வபாவ அப்படின்னா அவருடைய பாவம், ஸ்வரூப பாவம் அவருடைய பாவம் என்ன அப்படின்னா நவ வியாகரணம் அப்படின்னு. கல்வி ஞான கலை பொருளாயவன் செல்வம் நல்கும் இருக்கானூரீசனை. என்ன செல்வம் அவர்கிட்ட இருக்குன்னா கல்வி ஞான கலைப்பொருள், அப்படி பெருமானுடைய தேவாரத்தம். அப்படி வியாகரணத்துல ஸ்வபாவம்,
நவவியாகரண ஸ்வபாவ சிவ நாராயண தீர்த்த தேவ. இவருக்கு பேர் நாராயண தீர்த்தர் தான். இவர் கிருஷ்ணனை இஷ்ட தெய்வமாக வச்சு பிரார்த்தனை பண்ற பாடல்கள் எல்லாம் கிருஷ்ணனை பத்தியே போற்றி வருது. இந்த பாடல்கள் எல்லாம் இவரே சிவநாராயணர்னு பேர் வச்சிருந்தார். அப்படின்னா இவருடைய குருநாதருடைய பேரை தன்னோட சேர்த்துக்கிறார். எப்படி ஏக்நாத் மகராஜ் இந்த ஜனார்தன ஜனார்தன பாவத்துல இருந்து எப்படி பாடினாரோ அதே போல நாராயண தீர்த்த சிவன் அப்படிங்கிற தன்னுடைய குருநாதர் சிவராபர் சுவாமி அப்படிங்கிறவருடைய சிஷ்யர். அதனால அவருடைய பெயரை தன்னுடைய பெயரோட சேர்த்துட்டு அவருடைய கிருபையால அந்த சிவ அப்படிங்கிற நாமமுடைய தன்னுடைய குருவால தனக்கு இத்தனை விஷயங்களும் தான் பாடுறதாக எடுத்துட்டு அவரை முன்னிறுத்தி தன்னை பின்னாடி வச்சுட்டு சிவ நாராயண தீர்த்த தேவா தேவா சிவ சிவ பவ பவ சரணம் மம பவது சதா தவ ஸ்மரணம். சிவபெருமானே உங்கள்கிட்ட என்ன வேண்டிக்க முடியும்? உன்னுடைய ரூபத்தை நான் எப்பவும் பாடிட்டே இருக்கணும், அதையே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கங்காதரா சந்திரச்சூடா ஜெகன்மங்களா சர்வலோக நீடா கைலாசவாசா சிவகரா புரஹரா தரஹாசா பஸ்மோந்தூழித தேகா சம்போ பரமபுருஷா விஷவாகா பஞ்சானனா பணிபூஷா முனிவேஷா ஆனந்த நடன வினோதா சச்சிதானந்த விகலித கேதா நவ வியாகரண ஸ்வபாவா சிவ நாராயண தீர்த்த தேவா அப்படின்னு ஆச்சரியமான தரங்கத்தை இன்னைக்கு கருத்துல எடுத்துட்டு நாராயண தீர்த்தருடைய பரம கிருபையோட இன்னைக்கு கருத்துல எடுத்துன்னு அனுபவிச்சோம். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க எல்லாரும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இதை லைக் பண்ணி உங்களுடைய அன்பான கமெண்ட்டுகளை பதிவு பண்ணி எங்களுடைய இந்த சிறிய சிவ தொண்டுக்கு எல்லாரும் துணை புரியணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அரரம பார்வதி பதய அரர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்